मीन पोली पड़पल मीन ना तल एट नान सब स्ले पड़ी वजह ना सुतम आरमी मंज तूल मैरनेट पड़ी और हाफन हर आयुक इंजी पूरा पड़ी मैरनेट पड़े और हाफन हवर मोर देन हाफन हवर मैरनेट पड़िया सेवेंटी पर्संट ना आयिल वो मीन फ्राई आने नम आनियन चिल्ली पूंडल ना वदकट तेस्ट वदको मतलब अदल कुछ सोबू मिग जीरकम वदकट ना पच आलपे अंदर मसाल अब ना टाइट पड़ी स्टीम पड़ने पत् निम आवि वाक मीन पड़ी रेडी ना मुझे चलते एप्ली पड़े पाको मलया पड़ी पड़ी अभी पड़े मीन अब सेटा वावल वावल मीन ना कुछ फ्रै आ मैं मसाल स्टीम पड़पो कुछ ना ये फ्रै आ सप्पिंग आटो ना अ्रेवियल वे पड़े ना कम पचमिंग मिगूट इोड़ को उपल मीन पोटा इतना कुछ जिंजर गार्लिक पेस्ट कुछ सो ना वासन कुछ कुछ जीरकम क्यूमीन पोट सोप कुछ क्यूम इतने ना वद तक ना पूरी पड़े अभी ऊटी ऊटी अभी ना वद तक ना वद पत् निम वीम पड़नों फोलडिंग पड़े ईसिया वो कुछ मसाल अविल स्टीम पड़नों Thank you.
இதை கையில் போட்டு நல்லா கட்டிடுங்க. கட்டி இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணிடுங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ அது பேக் பண்ணது பார்த்தீங்களா, இந்த வாயில் தான் அதுக்கு ஸ்மெல்லு, அதுலேயே அந்த போலி தக்காளி அந்த மசாலா பூ ஃபிஷ் மசாலா வேகும்போது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், அப்படியே சைட் டிஷ்ஷாகவே அப்படியே சாப்பிட்லாம் போல இருக்கும்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்தது. இது பண்ணியிருக்கேன், இப்போ ஸ்டீம் பண்ண போகிற ஒரு 10 நிமிஷம் இந்த இருச்சட்லேயே வந்து வேகட்டும். அவ்வளோதாங்க, மீன் பொரிச்சுது 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கேன், இதை இறக்கிட்டே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆறில் பிறகு மீன் பொரிச்சதை நான் பார்க்குறேன். மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன், தேவையான பொருட்கள் இதெல்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன் என்னென்ன சிங்கமாக பண்ண போகிறேன். தாளிக்க வேண்டியது எல்லாம் கரம் மசாலா, பே லீஃபு, சின்னமான், கடமாம் எல்லாத்தையும் கொஞ்சம் தாளிக்க போகிறேன். இதுக்கு வந்து பிரியாணிகள்லாம் இப்படி தான் கட் பண்ணோம், நீட் நீட்டாக. அது இதான பிறகு நான் பிரியாணிக்கு ரெடியாக ஆனியன் கட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் 3 நிமிஷம் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், போட்டுருக்கேன், போட்டு நல்லா வதக்குறேன். வதக்கிற பிறகு மஞ்சள் தூளையும் போட்டு வதக்குறேன். மொதலையும் மஞ்சள் தூள் காய்ச்சி விட்டு கொஞ்சம் இருக்குது, அதையும் நான் போட்டு வதக்குறேன். கொஞ்சம் புதினாவையும் போட்டு நல்லா வதக்கி விடுறேன். கொஞ்ச நேரம் வதக்கட்டும். கொஞ்சம் 4 தக்காளி, கொஞ்சம் 4 தக்காளி போட்டு வதக்கிட்டேன். நல்லா வதங்கலாம், பச்சையாக தான் இருக்குது, கொஞ்சம் வதங்கணும். நல்லா வதங்கும் போதே நான் சிங்கம் காலி பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறேன். பிறகு கொஞ்சம் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வதங்கின பிறகு நீங்கள் மட்டனை போட்டேன். வதங்கும்போது நான் பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு
மட்டன் கெத்தாப்பில் சால் நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் மட்டன் வேகட்டும். இதில் கர்டம் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கர்டம் போட்டுக்கிட்டே நான் ஒரு 2-3 ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாக கர்டுக்கு கொடுத்துங்க. மட்டன் வேகணும். எல்லா மசாலாவும் போட்டுட்டேன், நல்லா தயிரையும் ஊற்றி வச்சுக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகணும். மட்டன் நல்லா வெந்திருக்கு, பார்த்துட்டேன், செக் பண்ணியாச்சு. இப்போது அலம்பி ஜீரக சம்பா ரைஸு பிரியாணிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அதை வந்து நல்லா அலம்பி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோடு போட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிட்டா உதிர உதிராக வரும். தண்ணியும் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வைக்காதீங்க. சம்பா சீக்கிரமாக வெந்துடும், சின்ன ரைஸு, ஆனால் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் செலக்ட் பண்ணேன். இதை வந்து இதுக்கு நான் 1 கப்பு தான் போட்டிருக்கேன், அதனால் 1.5 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு அதுலேயே கொஞ்சம் லெமனை பிஞ்சு வச்சுடுங்க. 1 டம்ளர் 1.5 டம்ளர் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் புதினா இருக்குது, அதையும் மேலாக்க இந்த புதினாவையும் நல்லா கற்றுக்கி விட்டுருங்க. இப்போ நான் லெமனை ஒன்று ஸ்பீஸ் பண்ணிருக்கிறேன். என்ன சாதம் உதிர உதிரியாக வேணும்னா உங்களுக்கு 6 லெமன் போகிறோம். அப்படியே உதிர உதிர குழந்து இருக்கும், குழஞ்சி போகாமல் போட்டுட்டு ஒரு 5 நிமிடம் வேகட்டும். சிம்லேயே ஒரு விசில் சத்தம் வந்தோடனே இறக்கி சிம் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஃப்ளேம் எல்லாம் வச்சிடாதீங்க, சிம்லேயே வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருக்கு. இப்போ இதை வந்து நான் நல்லா ஒன்று குக் ஆகணும்னா தவாவை ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே இதை வச்சுடுங்க. பாத்திரத்தை சிம்லேயே இருக்கும், சூடாகவும் இருக்கும். யாராவது லேட் கமர்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறது சூடாக இருக்கும். இதை வச்சு நான் மூடிடுறேன். வெயிட் போடாமல் சும்மா ஒரு இதுக்காக குக் ஆகிறதுக்காக இறால் போட்டு இறால் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இறால் கொக்கு இருக்குது. ஆனியன் தக்காளி எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் இது பண்ணியிருக்கேன். இப்போது இறால் தொக்குக்கு எண்ணெய் ஊற்றுறேன். வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்காங்க. பொய்ஸெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. நல்லா வதங்கிட்டுருக்கேன். இப்போ வதங்கின பிறகு இந்த தக்காளி எல்லாம் ஆனியன் இது எல்லாம் கறிவேப்பிலெல்லாம் போட்டிருக்கேன். அதையும் வதக்கிறதுனால கருவேப்பில எல்லாம் போட்டாச்சு. ஜீரகம் போட்டு நல்லா வரைஞ்சிட்டு இப்போ இந்த இதுக்கு ஃபிஷ் மசாலா போடுறதுக்கு அதை வச்சு தொட்டு பண்ண நல்லா இருக்குது. ஒரு வாட்டி ஒரு ஸ்பூன் போடுறேன். நான் கொஞ்சம் பேப்பரை நான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி.
அப்புறமா இதுக்கு தவுந்தாப்புல உப்பு இந்த நாலையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு உப்பு எல்லாம் சேராத வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வைங்க. ராவ தொட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்ற சாஃப்டாக வேகட்டும். 10 நிமிஷம் வேகட்டும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா, சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்றதுக்கு எதுவாக வேணும்னா, நீங்கள் இந்த இதுலேயே கொஞ்சம் க்ரீம் இல்லை தேங்காய் பேஸ்ட் கொஞ்சமாக அரைச்சி கிரேவியாக பண்ணி சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். குருமா போல் மசாலா ப்ரான் மசாலா போல் இதுதான் ரொம்ப நல்ல டேஸ்டியான இறா தொப்பு. இதில் நான் கடைக்குலாம் போட்டு இறக்கிறேன். நாள் தொப்பு ரெடி. இதை இறக்கிறேன். மீன் பொரிச்சதை நான் பார்க்குறேன். இது வந்து மட்டன் பிரியாணி. ஜீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கேன். அது சைட் டிஷ் ரைட்டாகவும் போட்டு பண்ணியிருக்கேன். இறால் தொப்பு. அது சப்பாத்திக்கும் போட்டுக்கலாம். பூரி எது போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, மீன் பொளிச்சது, வாவல் மீன், வாவல்லாம் பாம்ப்ரெட்டு, அந்த மீன் பொளிச்ச மீன், கேரளா ஸ்டைல் மீன். இது மீன் பொளிச்சது. சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.